மிராக்கள் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே இப்படிதானா இல்லைனா இப்படிதான் எப்பவுமேவான்னு தோணும். ஒரு தடவை என்ன பண்ணிச்சு தெரியுமா, லஞ்ச் டைமாக இருக்கு பசிக்கும் போதே சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்பி டிஃபன் பாக்ஸை திறந்தேன். அடுத்த செகண்ட் ஹாய் அந்த குரல் கேட்டுச்சு. கேபினுக்குள்ளே எப்போ வந்துச்சுனே தெரில. அவதாரம் ஆடு புலி ஆட்டமாட கூப்பிடுமோ அப்படின்னு நினச்சேன். அப்படிதான் ஆச்சு. என்னை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன சொல்கிறது, கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் அப்படின்னு. அது பக்கம் கையை நீட்டி சொன்னேன், நான் அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படின்னு கூட அதுக்கு புரியலை. சூப்பர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிச்சு. நான் தான் எங்கே முட்டிக்கலாம்னு தேட வேண்டியதாக போச்சு. அது கேட்டுச்சு, எல்லாரும் சாப்பிட்ற விரும்புகிற பெரிய ஆணி எது தெரியுமா அப்படின்னு. பசி நேரத்தில் இது வேறையா, எனக்கு தெரியாது, நீ ஏன் சொல்ல அப்படின்னு சொன்னேன். பிரியாணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஓடிப்படிச்சு. பிரியாணின்னு கலப்பி விட்டுருச்சா? ஒரு தடவை என்னை எப்படி ஹோட்டல்காரன்கிட்ட பிரியாணி பேரில் கூத்து விட்டுச்சுன்னு ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை அது பிரியாணி வாங்கினா லெக் பீஸ் இல்லை அவள் சும்மா. ஒரு தடவை அது பிரியாணி வாங்கிச்சு, அதில் லெக் பீஸ் இல்லை. அவள் வாங்கின பிரியாணி சாயந்தரம் என் கூட வா, சும்மா வந்து நின்னா போதும், ஹோட்டல்காரர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும், அசிங்கமாக இருக்காதா? உன்னை யார் கேட்க சொன்னா? சும்மா நில்லு போதும், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. பேய்க்கு பெயின் பார்த்த கதையாக ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். அங்கே போனால் கடாமீசை வச்சுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக ஹோட்டல்காரங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் என்னை காட்டி ஏதேதோ சொல்லிச்சு. அது சொன்ன தோரணையை பார்த்தா இது காசு போட்டு எனக்கு ஓசியில் பிரியாணி வாங்கி கொடுத்தது போலவும் அதில் லெக் பீஸ் இல்லைன்னு நான் திட்டின மாதிரியும் இருந்துச்சு. ஹோட்டல்காரங்க வந்து பேசினாங்க. இதை சைலண்ட்டாக வேடிக்கை மட்டும் பார்த்துச்சு. இது பாருங்கள், பிரியாணியில் முழு லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க போகிறோம், யார் சாப்பிட்டா எங்களுக்கு என்ன? ஆனால் இவங்க வாங்கின பிரியாணிக்கு லெக் பீஸ் கேட்டாலும் வராது, ஏன்னா இவங்க வாங்கினது மட்டன் பிரியாணி, அதுக்கு முழு லெக் பீஸ் வருமா? அது வரைக்கும் சைலண்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போது சேம் செட் கோல் போட்டுச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல, அவங்க எவ்வளோ நல்லவங்க, நீ தான் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கோத்து விட்டுருச்சு. இதே மாதிரி இன்னொரு தடவையும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியுமா? நாளைக்கு ஈவினிங் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போகிறோம், சாயந்தரம் 7 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிச்சு. கோப்ராவை கூடவே வச்சுக்கிட்டு காப்ரா ஆகாமல் என்ன பண்ண முடியும், நம்பி போனேன். டிசைன் டிசைனாக மேக்கப்பு, புது ட்ரெஸ் அப்படின்னு கல்யாண பொண்ணே பார்த்து அசந்துடும் அந்த அளவுக்கு ஆளே மாறி போயிருந்தது. இதில் ஒரு டைலாக் வேற, எப்படி இருக்கு, நான் மேக்கப் எல்லாம் போடலை, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. நானும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லைனா சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 1 மணி நேரம் கூட எடுத்துக்குவா. மேரேஜ் ரிசப்ஷன் போனோம், கிஃப்ட் வாங்கணுமா இல்லைனா மொய் வைக்க போறியா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிச்சு. சரி, உன் ஃப்ரெண்டு தானே, எப்படி வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். வண்டியில் உட்கார வச்சு நேராக ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்து நிறுத்துச்சு. இனிமே தான் கிளைமேக்ஸே இருக்குது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல. கரடி கபடி விளையாட நம்மளை கூப்பிடும் அப்படின்னு தெரியாமல் போச்சு. உள்ளே போய் ஃப்ரெண்டை பார்க்காம நேராக டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. பிரியாணி, சிக்கன் 65, ஸ்வீட்ஸ்னு நிறைய ஐட்டம். சும்மா இல்லாமல் பரிமாறுறவங்களை கூப்பிட்டு என்னை காட்டி, இந்த இலையில பிரியாணியில் பாருங்கள், அப்படியே எனக்கும் கொஞ்சம் வைங்க, அங்கே பாருங்கள் பீஸே இல்லை, கேட்க மாட்டேங்கிறா, அப்படியே எனக்கும் கொஞ்சம் வைங்க, அங்கே பாருங்கள் ஸ்வீட் மறந்துட்டீங்க, எனக்கும் கொஞ்சம் வைங்க, ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்னு என்னை காட்டி அது கேட்டு வாங்கி உள்ளே தள்ளிச்சு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வா நைஸாக கிளம்பலான்னு சொல்லிச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ உன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் இல்லையா, சும்மா சாப்பிட தான் கூட்டிகிட்டு வந்தியா? அதுவும் எதுவுமே காதில் வாங்காத மாதிரி காரை கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கணும், உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும். ஐயோ, பீடாக மறந்து போச்சு, தேங்காய் தட்டெல்லாம் கவரில் போட்டு கொடுப்பாங்க, வாங்க மறந்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சு. இதோட அட்டகாசம் தாங்க முடியலை.